இது கூட்டம் நடக்கும் பொழுது தமுகவை சேர்ந்த யாக்குப் என்ற நபர் தான் வந்து அது கேள்வி எழுப்புறாரு. யாக்குப் அவர்களை வந்து யோ போயா வாயான்னு சொல்லிட்டு வேற மாதிரி டைவர்ட் பண்ணணும்ன்றதுக்காக அவர் வழி இல்லாம மேயரே என்ன பண்றாங்க, அந்த கூட்டத்தில் வந்து இதற்கு மேல் நம்ம பேச வேணாலும் மைக் ஆஃப் பண்ணிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. ஆனால் இந்த அழகுமீனா என்பவர்கள் வந்து மாநகராட்சி ஆணையர் என்ன செய்கிறாங்கன்னாக்கா தொடர்கதையாக வந்து இது வந்து வேறு மாதிரி கொண்டு போகணுன்றதுக்காக நீ என்ன மிரட்டுற வைக்கிற முழுக்க முழுக்க எல்லாமே சிசிடிவி எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாறி மாறி எல்லாம் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது டைவர்ட் பண்ணுறாங்க. திரும்பி டிஎம்கே எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா அவர் தான், அவருடைய மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பல இடங்களை வளைச்சி போடுறாரு. அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டை பல இடங்களை வளைச்சி போடுறது, அவருடைய சிமெண்ட் கூட நான் மாற்றுறது, இடத்தை அபகரிக்கிறது, இந்த மாதிரி கட்டப்பஞ்சு அது பண்ணுறதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது தமுமுகவும் சரி தன்னார்வல் தொண்டர்களும் சரி எல்லாரும் சேர்ந்து அந்த மக்களை சந்தித்து போயிட்டு படகு மூலம் போய் பால் விநியோகம் செய்யலாம்னு சொல்லும்போது இந்த மாநகராட்சி மேயர் அழகுமீனா வந்து பால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்து வச்சுருக்காங்க. ஓ, தடுத்து வச்சதும் இல்லாமல் 14,000 லிட்டர் பால் அதுக்கு அடுத்த நாள் குப்பையில் போட்டாங்க சார். அழகுமீனா வந்து இஸ்லாமிய அமைப்புகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது உதவி செய்கிறத தடுத்தாங்களா? 100% ஷுவராக சொல்கிறேன் சார். நான் நேரே களத்தில் போய் இருந்து அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு அந்த அமைப்பை சார்ந்த துணை பொதுச் செயலாளர்கிட்டையும் பேசிட்டு எல்லாத்துலையும் பேசிட்டு தான் சொல்கிறேன். இப்போது அங்கே வந்து இதற்காக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செலுத்தினாக்க வந்து ஆர்ப்பாட்டம் போடுவதற்கு மேடை அமைக்க விடலை. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு வாகனத்தையே வந்து அது மாற்றி மேடை மாறி மாற்றி அதில் ஏறி பேசும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா தடுக்கும் நோக்கில் என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து காவல்துறை இறக்கி காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா தடியை வச்சு அடித்தாக்கா வந்து வீடியோவில் ஃபுட்டேஜில் பதியும்னு சொல்லிட்டு பெண்களையுமே சரி எப்படி இப்படி வயிற்றில் குத்துறானுங்க. இந்த கரத்தை ஸ்டைலில் குத்துவோம் பார்த்தீங்களா, பிளாக் பண்ணுறது அந்த மாதிரி பஞ்ச் பண்ணுறதுன்னு அந்த மாதிரி நடக்குது. வயிற்றில் குத்துறாங்க, வயிற்றில் லேடிஸ் அதே மாதிரி தான், ஜென்ஸுக்கும் அதே மாதிரி தான் குத்தி அப்புறம் தடியாலையும் அடித்து மண்டை ஒடிஞ்சு ரத்தம் வந்து பல பேருக்கு வந்து காயம்படுங்க அந்த காலையில் இருக்குது. அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்க ஆரம்பிக்கும் போது இவர் என்ன சொல்கிறாரு சார், நீங்கள் வந்து ஓப்பன் மைக்லேயே யாருக்கும் அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து நீங்கள் காவல்துறையாக சங்கியா, எதற்காக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க, உங்களை அடிக்கிறது யாருக்கு அனுமதி, கூப்பிட்டு போங்க, கைது பண்ணுங்க, நாங்கள் வரோம். மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சார், எல்லா மக்களும் வந்து அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு போங்க, 10 பேர் அப்படின்னு வேனில் ஏறுங்க, அவங்க எங்கே அடைச்சி வைக்கிறாங்களோ அரெஸ்ட் பண்ணட்டும், எப்போ விடுதலை செய்கிறாங்களோ செய்யிட்டு நம்ம போகலாம்ட்டு. அப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்பொழுது மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அவர் பேசவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்கள் சிறுபான்மையின் பாதுகாவலன்னு சொல்கிறீங்க, எங்களை அடிக்கிறீங்க, அடக்குமுறை செய்கிறீங்க, காலங்காலமாக எங்கிட்ட ஒரு கல்லூரிக்கே நீங்கள் போய் சீல் வைக்கிறீங்க, நீங்கள் இடத்தை அபகரிக்கிற விஷயம் எங்கெங்கேயோ போய் கல்லூரி வரைக்கும் வந்துருச்சுனாக்கா இந்த சமூகம் நாளைக்கு நாங்களாம் எங்கே பண்ணுறது? அப்போ நாங்கள் வந்து இனி வர தலைமுறை பிள்ளைகள் உங்களோட போராடுறதுக்கு கூட நாங்களே போராட தயாராகிட்டோம். அரசாங்கம் சொல்லாமல் திமுக சொல்லாமல் அடிக்கலை, அப்போ காவல்துறை அடிக்குதா? எந்த கையில் நம்ம அடி ஓட்டு போட்டோமோ அந்த ஓட்டை மாற்றி போடுவோம் அப்படியே. ஓப்பன் மைக்லேயே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, துணை பேச்சாளரே சொல்கிறார், யாருக்குமே சொல்கிறாரு. வணக்கம் இப்ராஹிம். வணக்கம் சார், புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். ஓகே, புது வருஷமே ஒரு கலவரமான செய்தியை பற்றி நம்ம விவாதிக்கிறோம். சென்னை கிறித்தவ கல்லூரி ஒரு 100 ஆண்டு பழமை வாய்ந்த கல்லூரி, அந்த கல்லூரியின் ஒரு பகுதியை தாம்பரம் மாநகராட்சியோடைய கமிஷனர் அவங்க போயிட்டு சீல் வைக்கிறாங்க. என்ன பின்புலம் அது? அவங்க சீல் வைக்கிறாங்க, அதற்கு ஆதரவாக இஸ்லாமிய அமைப்பான அமைப்புகள் வந்து போராட்டம் நடத்துது, என்ன தொடர்பு, என்ன நடந்தது? சார், உலக புகழ்பெற்ற கல்லூரி மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து கிட்டத்தட்ட 1935 ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்து ரெட் கிராஸ்ன்ற ஒரு அமைப்பு மூலம் ஒரு அந்த பகுதியில் செயல்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் வந்து அதுக்கப்புறம் ஒரு மருத்துவமனையாக செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு, பிரசவ மருத்துவமனையாக. சென்னை கிறித்துவ கல்லூரியில் ஒரு பகுதியில் இயங்கிட்டு இருந்த ரெட் கிராஸ் வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மருத்துவமனையாக மாறுது. ஆமாம் சார். ஓகே, அதற்கு பிறகு என்னாச்சுனாக்கா அந்த மருத்துவமனைகள் நிறைய அந்த பகுதியில் வந்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா இதை வந்து இதுக்கு மேலே மருத்துவமனையை ஃபங்க்ஷன் பண்ண வேணாம்னு ஸ்கூலாக மாற்றுறாங்க. ஸ்கூலை மாற்றி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜுடைய அந்த கட்டுப்பாட்டில் தான் அது இருக்குது, அந்த பள்ளிக்கூடம் இயங்குது. இப்போ யாருடைய முன் அறிவிப்பும் இல்லாமல் இப்போ வந்து மாநகராட்சி என்ன சொல்லுது, இதோடைய டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த அழகுமீனா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மாநகராட்சி ஆணையர் வந்து சீல் வைக்கிறாங்க. ஸோ உள்ளே போகுது. இந்த இதோடைய வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது இவர்கள் போய் சீல் வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது முதல் கேள்வி. யாருக்கு அது முதல்ல வந்து அது சம்மந்தமாக மேயருக்கு தெரியப்படுத்துறீங்களா? மேயருக்கு தெரியப்படுத்தலை. அங்கே இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களுக்கு யாராவது தெரியப்படுத்தினா யாருக்குமே தெரியப்படுத்தலை. இது கூட்டம் நடக்கும் பொழுது தமுகவை சேர்ந்த யாக்குப் என்ற நபர் தான் வந்து அது கேள்வி எழுப்புறாரு. அப்போ கேள்வி எழுப்பும் பொழுது எங்கள் மாநகராட்சி கூட்டத்தில் கேள்வி எழுப்பும்போது மேயரை என்ன சொல்கிறாங்க, எனக்கு இது போய் தெரியாதுன்ட்டு. அப்போ அவங்களுக்கு ஷாக் ஆகிறாங்க. எங்களுக்கும் சொல்லலை, மேயருக்கும் சொல்லாமல் எதற்காக நீங்கள் போய் சீல் வச்சிங்க? அங்கே வந்து கிறிஸ்மஸ் பெருவிழா வந்து கொண்டாட்டத்திற்காக வேற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததை வந்து தடுக்கும் நோக்கத்திலையும் இதை வந்து முற்றிலுமாக அந்த இடத்த வந்து அபகரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து இவங்க செயல்படுறாங்கன்றது அவங்க குற்றச்சாட்டு. மிக முக்கியமாக அவங்க சொல்கிறது வந்து இவங்க ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பதனால வந்து யார் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் அழகுமீனா அவர்கள் அது எப்படி ஒரு அரசு அதிகாரி மேலே டப்புன்னு ஒரு
குற்றச்சாட்டை பட்டன் போடக்கூடாது அது வந்து தொடர்கதையை அவங்களுடைய செயல்பாட்டை வச்சு அவங்க அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டே அதுதான். ஏன்னா இவங்க வந்து இது வரைக்கும் வந்து அதற்கு தகுந்த மாதிரி தான் எல்லா இடையூறும் செஞ்சுக்கிட்டே வராங்க ஒவ்வொரு விஷயத்திற்கும். இப்போது இது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் வந்து உள்ளே போந்து சீல் வைப்பீங்க? அப்போ இது வந்து ஏற்கனவே ஆனால் அதை எடுத்துட்டாங்க இல்லையா உடனடியாக சார். அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் தான் எடுக்கிறாங்க, கேள்வி எழுப்புறாங்க, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு 19ஆம் தேதி வந்து சீல் வைக்கிறாங்க, 23ஆம் தேதி அகற்றுறாங்க, இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நீங்கள் அது உள்ள பர்பஸாக நீங்கள் வைக்கிறீங்கன்னா கிறிஸ்மஸ் பெருவிழாக்கு அங்கே ஏற்பாடு பண்ண செய்யப்பட்டிருந்தது, அதை தடுக்கும் நோக்கத்தில் தானே செய்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது தான் எல்லாத்துக்குமே என்ன ஒரு அதிர்ச்சியாக இருக்குனாக்கா, மேயருக்கும் சொல்லலை, மாமன்ற உறுப்பினர்களுக்கும் சொல்லலை, தன்னிச்சையாக செயல்படுறீங்க, நீதிமன்றத்துடைய வழக்கு இருக்கும்பொழுது நீங்கள் நீதிமன்றத்தை மீறுற செயலாகவும் இது இருக்கும் பொழுது இது எப்படி சாத்தியம் கேட்கும் பொழுது தான் வந்து ஒருமையில பேச ஆரம்பிச்சிடுறாங்க. யாக்கூப் அவர்களை வந்து யோ போயா வாயான்னு சொல்லிட்டோம், வேற மாதிரி அதை டைவெர்ட் பண்ணணுன்றதுக்காக ஒரு வழி இல்லாமல் மேயரே என்ன பண்ணுறாங்க அந்த கூட்டத்தில் வந்து இதற்கு மேலே நம்ம பேச வேணாம்னு மைக் ஆஃப் பண்ணிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. ஆனால் இந்த அழகு மீனா என்பவர்கள் வந்து மாநகராட்சியோட ஆணையராக என்ன செய்கிறாங்கன்னாக்கா, தொடர்கதையாக வந்து இது வந்து வேறு மாதிரி கொண்டு போகணுன்றதுக்காக நீ என்ன மிரட்டுற வைக்கிற முழுக்க முழுக்க எல்லாமே அங்கே சிசிடிவி எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, மாறி மாறி எல்லாம் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது டைவெர்ட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணுறீங்க, எதற்காக வந்து பாரம்பரியமாக கிறிஸ்தவ கல்லூரின்றதுனால உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா? அப்போ சிறுபான்மையுடைய பாதுகாவலர்னு நீங்கள் சொல்லிட்டு திமுக அரசாங்கம் சிறுபான்மை நடத்தக்கூடிய ஒரு விழாவை வந்து தடுக்கும் நோக்கத்திலும் அந்த இடத்த அபகரிக்கும் நோக்கத்திலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இது யாருடைய பேரில் செய்ய போகிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தாமரம் எம்எல்ஏவும் அதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, அழகுமீனாக்குன்னு சொல்கிறாங்க. திரும்பி டிஎம்கே எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா அவர் தான், அவருடைய மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பல இடங்களை வளைச்சி போடுறாரு. அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டை பல இடங்களை வளைச்சி போடுறது, அவருடைய சிமெண்ட் குழுவை நான் மாற்றுறது, இடத்த அபகரிக்கிறது, இந்த மாதிரி கட்டப்பஞ்சு அது பண்ணுறதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ இந்த இதற்காக இதை கண்டித்து நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லும்பொழுது மனிதநேய மக்கள் கட்சி அந்த யாக்கூப் அவருடைய தலைமையில் நடக்குது. இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க, வன்னியரசு வந்து துணை பேச்சாளர் அவரும் வந்து கலந்துக்கிறாரு. ஸோ எல்லாம் சேர்ந்து கலந்துக்கும் பொழுது அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்லும்போது மேடை போட விட மாட்றாங்க, காவல்துறையை வச்சு தொடர்கதையாக இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. இது இதோடு நிற்கிதான்னு பார்த்தீங்கன்னா, மேடை போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இதற்கு முன்னாடி பெருமல்லம் வந்துச்சுல சார், பெருமெல்லம் வந்தபொழுது தாமரம் அந்த பகுதியில் வந்து இஸ்லாமிய சென்னையில் வந்தது வெள்ளம், பெருவெள்ளம்லாம் கிடையாது. சரி சார், இவர்கள் செய்த தவறால் தென்னை முங்குச்சு, அதனால் ஏற்பட்ட ஒரு வெள்ளம் சரிங்களா. அந்த வெள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதை தாமுமுக்காவும் சரி தன்னார்வல் தொண்டர்களும் சரி எல்லாரும் சேர்ந்து அந்த மக்களை சந்தித்து போயிட்டு படகு மூலம் போய் பால் விநியோகம் செய்யலாம்னு சொல்லும்போது இந்த மாநகராட்சி மேயர் அழகுமீனா வந்து பால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்து வச்சுருக்காங்க. ஓ, தடுத்து வச்சதும் இல்லாமல் 14,000 லிட்டர் பால் அதுக்காக அடுத்த நாள் குப்பையில் போட்டாங்க சார். ஏன் அது மாதிரி பண்ணுறாங்க? அவங்களுக்கு என்னென்னா, இந்த சிறுபான்மை அமைப்புகள்லாம் போய் வேலை செய்கிறாங்க, இது வந்து அவங்களுக்கு வந்து சிறுபான்மை அமைப்பு வந்து மக்கள் நல்லபடியாக அவங்க நினச்சிருவாங்க, நம்ம மட்டும்தான் இது பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஆர் ராஜா அவருடைய தூண்டுதல் பேரில் தான் நடக்குதுன்னு அதையுமே என்கிட்ட பதிவு பண்ணாங்க நான் நேரில் போகும்பொழுது. அப்போது மக்கள் வந்து இங்கே அவன் வெள்ளத்தில் மாட்டி, ஐயோ வெரி ஷுவர் இது மாதிரி அழகுமீனா வந்து இஸ்லாமிய அமைப்புகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது உதவி செய்கிறத தடுத்தாங்களா? 100% ஷுவராக சொல்கிறேன் சார், நான் நேரே களத்தில் போய் இருந்து அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு அந்த அமைப்பை சார்ந்த துணை பொதுச் செயலாளர்கிட்டையும் பேசிட்டு எல்லாத்துலையும் பேசிட்டு தான் சொல்கிறேன். நான் இது சம்மந்தமாக வந்து நம்ம போய் பேசும்பொழுது அவர் சொன்னாங்க, 16 லிட்டர் பாலை குப்பையில் கொட்டுறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்குது, எங்களுக்கு கொடுக்க விடாமல் தடுத்து வச்சு மக்களுக்கு நம்ம யார் கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்க போகிறாங்க, மக்கள் அவங்க தண்ணிக்கு பாலுக்கு இல்லாமல் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, ஒருவேளை உணவு இல்லாமல் சாகர நிலைமையில் இருக்கிறாங்க, கொண்டு போய் இவங்க படகு மூலம் போனால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகத்துலையும் வந்துச்சு, 16 லிட்டர் பாலை வந்து குப்பையில் கொட்டுனது வந்துச்சு. ஸோ இது போல் இந்த மாநகராட்சி மேயர் வந்து செயல்பட்டுருக்காங்க, ஆணையர் வந்து செயல்பட்டுருக்காங்க அழகுமீனான்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டு. இப்போது அங்கே வந்து இதற்காக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செலுத்தினாக்க வந்து ஆர்ப்பாட்டம் போடுவதற்கு மேடை அமைக்க விடலை. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு வாகனத்தையே வந்து அது மாற்றி மேடை மாதிரி மாற்றி அதில் ஏறி பேசும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா தடுக்கும் நோக்கில் என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து காவல்துறை இறக்கி காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா தடியை வச்சு அடித்தாக்கா வந்து வீடியோவில் ஃபுட்டேஜில் பதியும்னு சொல்லிட்டு பெண்களையுமே சரி எப்படி இப்படி வயிற்றில் குத்துறானுங்க, இந்த கரத்த ஸ்டைலில் குத்துவோம் பார்த்தீங்களா, பிளாக் பண்ணுறது அந்த மாதிரி பஞ்ச் பண்ணுறதுன்னு அந்த மாதிரி நடக்குது. வயத்தில் குத்துறாங்க, வயத்தில் லேடிஸாக அதே மாதிரி தான், ஜென்ஸுக்கும் அதே மாதிரி தான் குத்தி, அப்புறம் தடியாலையும் அடித்து மண்டை உடஞ்சி ரத்தம் வந்து பல பேருக்கு வந்து காயம் அடைஞ்சு அந்த காணொலியும் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் லேடிஸையும் குழந்தைகளையும் இந்த மாதிரி குத்தும் போது குழந்தைங்க கத்துறாங்க, அலறாங்க, பயப்படுறாங்க. அவங்க குற்றச்சாட்டுனால யாருடைய பேரில் வந்து காவல்துறை அடிக்குது எங்களை? எல்லா இடத்துலையும் நம்ம போராட்டம்ன்றது இயல்பாக நடக்கும். ஒரு அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு தவறு செய்தாங்கன்னா, ஒரு சிறுபான்மைக்கு ஒரு பிரச்சனை போது நீங்கள் கிறிஸ்டினுக்கு ஒரு பிரச்சனை, நாங்கள் முஸ்லீம் வருவோம், முஸ்லீமுக்கு பிரச்சனை தலித்து வருவோம்னு சொல்லி நம்ம இப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சகோதரத்துவமாக, நீங்கள் ஏன்டா எங்களை பிரிக்கிறீங்கன்றதுனால ஒட்டு மொத்தமாக களம் இறங்கி கேள்வி கேட்கும் பொழுது காவல்துறையை வைத்து அடக்குமுறை செய்வது போல ஒன்று மட்டும் இல்லாமல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்க ஆரம்பிக்கும் போது இவர் என்ன சொல்கிறாரு சார், நீங்கள் வந்து ஓப்பன் மைக்லேயே யாக்கும் அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து நீங்கள் காவல்துறையாக சங்கியா, எதற்காக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க, அவங்களை அடிக்கிறது யாருக்கு அனுமதி, கூப்பிட்டு போங்க, கைது பண்ணுங்க, நாங்கள் வரோம், மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சார், எல்லா மக்களும் வந்து அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு போங்க,
பத்து பத்து பேராக அப்படினு வேனில் ஏறுங்க, அவங்க எங்கே அடைச்சி வைக்கிறாங்களோ அரெஸ்ட் பண்ணட்டும், எப்போ விடுதலை செய்கிறாங்களோ செய்யட்டும், நம்ம போகலாம்ட்டு. அப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்பொழுது மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து அவர் பேசவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்ன சார், இந்த கலவரம் வந்து கிட்டத்தட்ட 3000 பேர் கூடியிருக்காங்க, க்ரௌடு 200 போலீஸ் மேலே இறக்கியிருக்கீங்க. இது வேறு ஒரு இடமாக இருந்தால் பயங்கர கலவரமாக இருக்கும் சார். கஞ்சஸ்டடான ஏரியா அந்த தாம்பரம் சண்முகா ரோடு, ஃபுல்லாக மார்க்கெட்டு, இந்த பக்கம் ஃபுல்லாக கடை, இந்த பக்கம் கடை, மார்க்கெட்டு, இவ்வளோ அடிதடி நடக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒரு கடைக்காரங்க வந்து கடை அடைக்கலை. அவங்களுக்கு இவங்க மீது இருக்கிற நம்பிக்கை என்னென்னா, இது எங்காலுங்க கடையை ஒன்றும் செய்ய மாட்டானுங்க, செஞ்சால் போலீஸ்காரன் நீ செஞ்சால் தான் உண்டு. ஒரு ஆள் கூட கடை அடைக்கலை, ஷட்டரை இறக்கலை, க்ளோஸ் பண்ணலை, உட்காந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு பப்ளிக்கும் சேர்ந்து அவங்களை சப்போர்ட் பண்ணி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கேள்வி எழுப்பும்போது, கடை வைக்கணுமா வைக்கக்கூடாது அவனுக்கு, போலீஸ்காரங்க அவங்களும் மிரட்டுறாங்க. ஆ, நீங்கள் வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் இதுக்கு மேலே கடை வைக்கிறீங்க நான் பார்க்குறேன், இங்கே எப்படிலாம் நீங்கள் வந்து சிறு வியாபாரிகள் இங்கே வியாபாரம் செய்கிறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியும், அங்கே குறிப்பிட்ட ஒரு டிஎம்கேவை சார்ந்த நபர்கள் வந்து மாமூல் வசூலிக்கிறது, நீங்கள் மாமூல் கொடுக்கணும் இல்லாட்டி வந்து கடை நடத்த விட மாட்டோன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறது, இது தொடர்போக்காகவே இப்படியே போயிட்டு இருக்கிறது தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, இவர் வந்து மனிதநேய மக்கள் கட்சியோட ஒரு துணை துணை பொதுச் செயலாளர், இவருக்கு வந்து நேரடியாக சிஎம் ஆஃபீஸை அணுகி பேசுறது கூட வாய்ப்பு இருக்கும் இல்லையா சார். நேரடியாக சிஎம் ஆஃபீஸை அணுகி பேசலாம், எல்லாமே செய்யலாம் சார். பட் அவரை கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, எங்களுக்கு மாமன்ற உறுப்பினராக 50வது வார்டாவுடைய கவுன்சிலராகவும் இருக்கிறாரு, எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லலை, மேயருக்கு எந்த தகவலும் சொல்லலை. யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா, நேரடியாக போய் ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் நீங்கள் வந்து சீல் வைக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? அப்போ முதல்வருடைய உத்தரவின் பேர் இல்லாமையாக நீங்கள் செய்கிறீங்க, அதை அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட முடியாதுல்ல. அப்போ காவல்துறை இந்த பக்கம் வந்து எங்களை அடிக்கிறீங்கன்னா யாருடைய அனுமதியின் பேரில் அடிக்கிறீங்க? காவல்துறை கட்டுப்பாட்டை யார் வச்சிருக்கிறா? முதல்வர் வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் யாருடைய அது அடிப்படையில் வந்து எங்களை அடிக்கிறீங்க? அப்போ நீங்கள் சிறுபான்மையின் பாதுகாவலன்னு சொல்கிறீங்க, எங்களை அடிக்கிறீங்க, அடக்குமுறை செய்கிறீங்க, காலங்காலமாக எங்கிட்ட ஒரு கல்லூரிக்கே நீங்கள் போய் சீல் வைக்கிறீங்க, நீங்கள் இடத்த அபகரிக்கிற விஷயம் எங்கெங்கேயோ போய் கல்லூரி வரைக்கும் வந்துருச்சுனாக்கா இந்த சமூகம் நாளைக்கு நாங்களாம் எங்கே பண்ணுறது? அப்போ நாங்கள் வந்து இனி வர தலைமுறை பிள்ளைகள் உங்களோட போராடுறதுக்குள்ள நாங்களே போராட தயாராகிட்டோம், நீங்களாம் நாங்களும் பார்த்துப்போம், நாங்கள் அறவழியில் போராடுறோம். ஆனால் நீங்கள் அதுலேயும் என்ன செய்றீங்க, திருடுத்தனம் என்னென்னலாம் பண்ணணும் பண்ணுறது. நீ வந்து இப்போ இனிமேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே போட்டிருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளே அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் வந்தக்கூடிய நபர்களையும் போட்டிருக்கிறதாகவும், அவர்கள் தொடர்ச்சியாக மிரட்டல் விடுக்கிறதும், இனி அடுத்தடுத்து ஏதாவது அசம்பாவிதம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இதை அப்படியே பொறுத்துட்டு போக முடியாது. இந்த விஷயத்தை நம்ம மத்தியில் எல்லாத்துக்கும் ஊடக மத்தியில் எடுத்து வைக்கணும்னு சொல்லி தான் இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கொண்டு வர நோக்கமே அதுதான். அதான் வன்முறையில் முடிஞ்சது, அதை வந்து வன்முறையாக மாற்றுறாங்க. வன்முறையில் முடிஞ்சுன்னா இரண்டு தரப்பும் அடிச்சுக்கிட்டால் தான் சார் வன்முறை. ஒரு தரப்பு அமைதியாக போகும்போது காவல்துறை அடிக்கிறது எப்படி வன்முறையாக இருக்க முடியும்? அப்போது காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க? அப்போ நீங்கள் வந்து சிறுபான்மை பாதுகாவலர் பாதுகாவலர்னு சொல்லிட்டு இவ்வளோ செய்கிறீங்க, நீங்கள் குஷ்புக்கு ஒரு பிரச்சனைனாக்கா நீங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறீங்க? குஷ்பு ஒரு குரல் கொடுத்துட்டு அவ்வளோ தூரம் போகிறீங்க. இங்கே சிறுபான்மையுடைய இடத்துல கை வைப்பீங்க, சிறுபான்மை நபர்களை அடிப்பீங்க, அந்த பெண்களை வந்து அடிச்சு இழுப்பீங்க, குழந்தைகளை அடிப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து முதல்வர் இதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு உட்காருவார். ஆனால் வெளியில் எல்லாருக்கும் முதல்வரை வந்து பிளேம் பண்ண முடியாதுங்க, முதல்வர்ன்றது எல்லாத்தையுமே பார்க்க முடியும். சரி சார், யார் கட்டுப்பாடில் சார் இருக்கார் காவல்துறை? முதல்வர் கட்டுப்பாடில் தான் சார். இல்லை, அந்தந்த இப்போ தாம்பரம் காவல்துறையும் அந்த அந்த சிட்டி கமிஷனர் அதுக்கு கீழே உள்ள டிசிக்கள் இப்படி தானே வரும். சரி சார், 19 சீல் வச்சுருக்கீங்க, 29 சீல் எடுத்திருக்கீங்க, இந்த பிரச்சனை வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கோம், ஏன் இது வரைக்கும் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலை? ஆணையரை மாற்றவே இல்லை, அதிலிருந்து காவல் ஆணையர் அங்கே அவங்க மாற்ற முடியாது, அழகு மீனா மீது இந்த நடவடிக்கையும் இல்லை. நீங்கள் வழக்கமாக என்ன செய்வீங்க, அரசாங்கம் வந்து உடனே சஸ்பெண்ட்லாம் பண்ணாது, இடமாற்றம் பண்ணுவீங்க, அதையாவது பண்ண வேண்டியதுன்னு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. இப்போ ஏற்கனவே துப்பாக்கியில் சுட்டவங்களுக்கு இங்கே ப்ரொமோஷன், இடமாற்றம் கொடுத்து ப்ரொமோஷன்ல தான் சார், துப்பாக்கியில் மக்களை சுட்ட ஆளுக்கு ப்ரொமோஷனு. அதை வந்து வந்து இவர் பயங்கரமாக கண்டிச்சார் ஸ்டாலின் வந்து அந்த கண்ண அந்த விஷயத்தை வந்து துப்பாக்கியில். இப்போ வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. இதே போல் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது அந்த இடத்தில் வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய சலசலப்பு, ஒரு பெரிய கூச்சல் என்ன தெரியுங்களா, பெண்களை வந்து அடித்து இழுக்கும் பொழுது பெண்கள் கத்துறாங்க, எங்களை வந்து காவல்துறை இந்த மாதிரி அடிக்குது வைக்கிது. அப்போ காவல்துறை இந்த மாதிரி யாருடைய சொல்லி அடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ அரசாங்கம் சொல்லாமல் திமுக சொல்லாமல் அடிக்கலை, அப்போ காவல்துறை அடிக்குதா? எந்த கையில் நம்ம அடிச்சு ஓட்டு போட்டோமோ அந்த ஓட்டை மாற்றி போடுவோம் அப்படின்னு ஓப்பன் மைக்லேயே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. துணை பேச்சாளரே சொல்கிறாரு, யாருக்குமே சொல்கிறாரு. அதாவது இது அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிறாரு, திமுக கூட்டணியில் இருக்கிறாரு. அவங்க கூட்டணி கட்சியில் தான் சார் இருக்கா, இனி இப்போ தான் கொஞ்சம் கூட்டணி கட்சியிலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஞானம் பிறக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம நான் ஒரு ஆளாக கத்திட்டு கிடந்தேன் கூட்டணியில் இருந்துக்கிட்டே, இந்த மாதிரி உங்களுக்கு அராஜகம். நான் ஒன்று சொல்கிறேன், என்ன பாருங்கள், இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சத பிறகு கூட்டணியுடைய நிலைமையை வந்து பாருங்களேன், அப்பமும் பிச்சுப்பான், சுக்குநூறாக போயிடும் சார். அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்போ நீ ஏன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரையும் தேவையில் அமைதியாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரொம்ப முக்கியம், சீட்டு பிச்சை வாங்கணும் இல்லை சார். இல்லை அது மட்டும் கிடையாது, இங்கே வந்து பாஜகவை வந்துட்டு எதிர்ப்பு முக்கியமானது இல்லையா, பாஜக எதிர்ப்பு முக்கியம், எதிர்ப்பு முக்கியம்னு சொல்லக்கூடிய இந்த திமுக நபர் தான் சார் இருக்கக்கூடிய முட்டாள்தனம் எல்லாம் செய்வது. கரெக்டு சார், வேங்கவேல் பிரச்சனை நிறைவடைஞ்சு 1 ஆச்சுல, அதுலேருந்து இப்போ 4000 கோடி ரூபாய்க்கு இவங்க செஞ்ச ஊழல் வரைக்கும், விவசாயம் மீது குண்டச்சட்டம் போட்ட வரைக்கும், கூட்டணி இல்லை அது வாபஸ் யாரும் போகலை.
கூட்டணி கட்சி நபர்கள் யாரும் வாய் திறக்கலையே சார், யாருமே வாய் திறக்கல. அப்போ நீங்கள் தொடர்கதியாக ஒரு பக்கம் தப்பு பண்ணிகிட்டே வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், ரெண்டு மூணு மாதம் தானே. எப் இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், நீ பிஜேபி வந்துடும் வந்துடும், இப்போ எலெக்ஷனே என்ன சார் கேட்பாங்க, இந்த இப்போது நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்றத்துக்கு என்னன்னு சொல்லி திமுக காரன் ஓட்டு கேட்பேன், பிஜேபி உள்ளே வந்துடும் வந்துருந்தானேடா. நீங்கள் ஒரே ஒரு சனாதன மேட்டரை பேசினதுக்கு தான் துண்டு பிரசங்கம் அடிச்சு கொடுத்து ஐந்து மாநில தேர்தலில் முடிச்சு விட்டாங்க. இப்போது நீங்கள் தொடர்கதியை இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் என்னன்னு சொல்லி எடுத்து வைப்பீங்க மக்கள்கிட்ட, நீங்கள் ஓட்டு கேட்கறதுக்கு என்னன்னு சொல்லி கேட்பீங்க. இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் மற்ற ஜனநாயக சக்திகளுக்கும் மற்ற சிறுபான்மையினருக்கும் தெரியும், இந்த எதிர்வர நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். இதுவரையும் நாம் வந்து திமுகவை ஆதரித்து தான் ஆக வேண்டும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும். அது கொஞ்சம் ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணுங்களேன். மூணு மாதத்துக்கு அப்புறம் திமுக ஒரு கட்சி இல்லாமல் போகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறையும் எல்லா கட்சி நபருமே எடுப்பாங்க. ஆமாம், அதில் எந்த மாற்றமே கிடையாது சார். இவர்கள் வந்து திமுக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு, நம்ம தான் பெரிய கொம்பை, நம்ம தான் பெரிய கொம்பன் அப்படி இல்லைன்றது. இப்போ சிறுபான்மை ஒவ்வொரு அமைப்பாக பாருங்கள், இப்போ ஏடிஎம்கே பக்கம் எஸ்டிபிஐ போயிடுச்சு. இனி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மைக்கும் தலித்துகளுக்கும் மிகப்பெரிய நெருடலாகவும் நெருக்கடியாக வந்துருச்சு. இப்போ ராமதாஸ் வந்து நம்ம வந்து முதல்வரை சந்தித்த பிறகு ஏற்பட்ட ஒரு சலசலப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பக்கம் போச்சு. மோடி திருச்சிக்கு வந்த பிறகு விஜயகாந்தை குறித்து பேசினதும் விஜயகாந்த், அதாவது அந்த இடத்துல வந்து மோடி மோடி மோடின்னு எல்லாம் கத்தும் பொழுது ஸ்டாலின் நினைச்சா நம்ம பேசினா அவங்க அமைதியாகன்னு பேசும் பொழுது ஆகல. அது இயற்கை தானங்க, ஒரு அந்த அந்த கூட்டத்தில் பாஜக தொண்டர்கள் தான் அதிக அளவில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முரண் இருக்கு, அதில் வந்து மோடி மோடின்னு கத்துறதுல என்ன இயற்கை, என்ன இயற்கை, இயற்கை தாங்க. இது இவங்க என்ன விதைச்சாங்களோ அதை அறுவடை செய்கிறாங்க. சென்னையில் மோடி வந்த பொழுது அதே மாதிரி தானே செஞ்சீங்க. அந்த அப்போ வந்து மோடி பேசும்பொழுது ஸ்டாலின் ஆளை வச்சு கத்த வச்சிங்க, இன்றைக்கு எதிர்வினை ஆட்டுறாங்க. அப்போது நீங்கள் அடிச்சுக்கிற சண்டையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் காவு கொடுக்குற விஷயம்னு ஒன்று இருக்குல்ல சார், எந்த நலனுமே மக்களை போட்டு நீங்கள் எந்த அக்கறையும் கொள்ளாமல் பெருமளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது இந்த முதல்வர் ஒரு விஷயம் செஞ்சுருக்கணும். என்ன விஷயத்தை செஞ்சுருக்கணும், நீங்கள் வந்து முதலில் தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாத்துக்கும் உணவும் தண்ணீரும் இலவசம் சொல்லியிருக்கணும். நீங்கள் கை காசு போட்டு ஆக்கி கொடுக்க போகிறதில்ல, சோறு நீங்கள் வாங்கி போட போகிறதில்ல, மத்திய அரசு அரிசி பருப்பு எல்லாமே கொடுத்துருக்கு. அப்போது அந்த மக்களுடைய வாழ்வாதாரமே போயிடுச்சு, வீட்டில் ஒரு பண்ட பாத்திரம் கிடையாது, அவன் சாக கிடக்கிறான். அப்போ அவனுக்கு நீங்கள் முதல்ல செஞ்சுருக்கிறது அம்மா உணவகத்தில் நீங்கள் போய் சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் அம்மா உணவகத்தையே சரியாக ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் மூடி விட்டீங்க. அதுக்கு போல தான் கலைஞர் உணவகம் கொண்டு வருவேன் 500 உணவகம்னு தேர்தலில் கொடுத்து சொன்னீங்க, அதுவும் செய்யவே இல்லை. அப்போது மக்கள் அவன் இல்லை. இப்போ இந்த இஷ்யூ எந்த இடத்துல நிற்குது, இந்த இஷ்யூ வந்து இப்போ இதை வந்து சாதாரணமாக இவர்கள் கடந்து போவதாக இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயம் பூதாகரமான பிறகு முதல்வர் சைட்லேருந்தே இப்போ ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சான். அவங்களுக்கு ஃபோன் வந்து நீங்கள் வந்து இது பெரிய விஷயமா பண்ணாதீங்க, நாங்கள் இது எப்படியாவது மூடி மறைக்கணும், ஏன்னா எலெக்ஷன் வருதுல்ல, திமுக வந்து இந்த மாதிரியான வேலை தானே பார்க்குமா, அப்போ மூடி மறைக்கிறதுக்கு காம்ப்ரமைஸ் செய்யறதுக்குமான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வேலை இன்னும் பார்க்கல. அப்போது இதே தொடர்கதையாக இப்படி போச்சுனாக்கா நாளைக்கு மீண்டும் மீண்டும் என்ன ஆகும்னாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச நீங்கள் சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அப்படின்றது தான் நான் கேள்விப்படுறேன். ஆமாம் சார், கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஆனால் இவங்களை நீங்கள் அமைதியாக இருங்கலாம் சொல்லுவாங்க எலெக்ஷன் டைம், என்ன சொல்லுவாங்க சார், நீங்கள் அழகு மீனா வேறு நீங்கள் போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க எலெக்ஷன் டைமு, அமைதியாக இருங்க. ஜவஹர்லாவே வந்து பெருசு பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணல பார்த்தீங்களா, ஒரே ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காட்டி நாங்கள் அடுத்த கட்டம் நகர்வை நகர்த்துவோம். எப்போ நகர்த்துவேன், உங்கள் கட்சிக்காரன் ஒட்டுமொத்த பிள்ளை அடிச்சு ரத்தம் வருது, பெண் பிள்ளைகளை குத்துறானுங்க, எல்லாமே பண்ணுறானுங்க, இதுக்கு கூட நீங்கள் ரியாக்ட் பண்ணாலும் நீங்கள் மௌனமாக ரூ மாற்றங்கரையை ஆக்கிரமித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடுகளெல்லாம் இடித்தாங்க இல்லையா, அந்த இடத்துல கூட இந்த அழகு மீனான்ற கமிஷனர் போயிட்டு நீங்கள்லாம் என்ன படித்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குழந்தைகள்கிட்டே அப்படி ஒரு 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 வன்மத்தை பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த மனப்போக்கு இருக்குது. அதை என்ன சொல்கிறது, அது என்ன மனப்போக்குன்னு தெரியல, கேவலமான மனப்போக்கு. இந்த நபர்கள்லாம் மேலே வரக்கூடாது, இந்த நபர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கணும் அப்படின்ற அந்த சாதிய மனப்போக்கு அவர்கள்ட்ட அதிகமாக இருக்குது. அதுதான் இங்கே உள்ளபடிய பிரச்சனை. இப்போ நம்ம நாடு வந்து செக்குலரிசமான நாடுன்னு சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் தான் சமூக நீதியை வந்து நாங்கள் காப்பாற்றுறோம்னு சொல்கிறோம், தொடர்ந்து சமூக நீதியை சபப்பட்டியில் ஏற்றுவதே திமுக தான். அது அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இல்லை, அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கலையே, இவங்களுக்கு என்ன தயக்கம், எந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கலையே. ஆர்எஸ்எஸ் பார்த்து திமுக பயப்படுது சார், இவ்வளோ தான் சார். அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் என்ன சம்பந்தம், அவங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அவங்க என்ன சொல்லுதோ அதை தான் செய்கிறதாக அங்கே உள்ள நபர்கள் குற்றச்சாட்டு செய்கிறாங்க. ஆனால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் முதல்வர் வேடிக்கை பார்க்குறாரு. அவங்களுடைய ஆணையின் பேரில் வந்து இங்கே வந்து மக்களை அடிக்கிறாங்கனாக்கா அப்போ திமுக எதற்காக, யாருக்கான கட்சி, நீ மக்களுக்கான கட்சியாக மக்களுக்காக வேலை செய்கிறீங்களா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்காக வேலை செய்கிறீங்களா, இந்த ஆட்சியை யார் வழி நடத்துவதுன்றிருக்கல. அப்போ தடி எடுத்தவனா தண்டக்காரன்னு நினச்சிட்டு அவன் வந்து ஆட்சியை வந்து அவன் ஏரியாவில் வந்து நானே எல்லாத்தையும் முடிவு பண்ணிப்பேன், நானே எல்லாம் பண்ணுவேனாக்கா, இது எவ்வளோ மோசமான போக்கு சார். பார்ப்போம் இன்றைக்கி சீஃப் செக்ரட்டரியுடைய சந்திப்பு, அதில் தொடர்ச்சியாக என்ன அரசு என்ன முடிவு எடுக்கிறதுன்றதை பார்ப்போம், அதுக்கப்புறம் தொடர்ந்து போவாது. ரொம்ப நன்றி. நன்றி சார்.